எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குழலை சமையலறை. இன்றைக்கி குழலை சமையலறையில் நாம் வந்து ஒரு பர்ஃபி ரெசிபி பார்க்க போகிறோம், அதாவது சாக்லேட் பர்ஃபி. இந்த இதில் வந்து ஒரு கொக்கோ பவுடரை யூஸ் பண்ணியிருக்கோம் சாக்லேட் டேஸ்ட்டுக்கு. இதில் மில்க் பவுடர் கிடையாது. நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம வீட்டில் இருக்கிற கடலை மாவு தேங்காய் பயன்படுத்தி செய்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் அரை கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு எப்போவுமே புது கடலை மாவாக இருந்தாலும் சரி, அரைச்சது வாங்கினது எப்படி இருந்தாலுமே சலிச்சுடுங்க. ஏன்னா அதில் நமக்கு தெரியாமல் சின்ன சின்னதாக கட்டி இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எப்போவுமே சலிக்கிறது நல்லது. அரை கப்பு பால் ஊற்றிருக்கேன். ஸோ சேம் இதுதான், அரை கப்பு கடலை மாவு, அரை கப் பால், ஒரு கப்பு சர்க்கரை. நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ரௌன் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். அரை கப்பு வந்து டெசிகேட்டடு கோக்கனட் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து ஃப்ரெஷ் கோக்கனட் இருந்தாலும் நீங்கள் அரை கப்பு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே அளவு தான். சர்க்கரை மட்டும் 2 பங்கு. அரை இதில் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ போட்டிருக்கேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து நான் நெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் தான் மொத்தமாகவே சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ 1 டேபிள்ஸ்பூன் இப்போவும், பின்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1 டேபிள்ஸ்பூனையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து சர்க்கரை பாகுப்பதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஃபஸ்ட்டு பற்ற வைக்க வேண்டாம், லேசாக இதை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை வந்து உருகி இந்த மாதிரி லிக்விடாயிரும். இதில் வந்து நம்ம சர்க்கரை பாகுப்பதம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பர்ஃபிக்கு கலந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் இதில் என்னென்னா, விடாமல் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இல்லாட்டி போனால் அடி பிடிக்கும். அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இல்லாட்டி போனால் நான்ஸ்டிக் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம இந்த பித்தளை பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிட்டு இருக்கிறது நல்லா தெரியும். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக ஏலக்காய் பொடி வந்து நம்ம வாசனைக்கு சேர்ப்போம், பட் அது வந்து இந்த ஸ்வீட்டு செரிக்கிறதுக்கும் நல்லா உதவி பண்ணும் அப்படின்னு படித்தேன். ஸோ ஏலக்காய் பொடி ஸ்வீட்டுக்கெல்லாம் போடுறது நல்லது. இதில் வந்து நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இப்போ நான் கொஞ்சம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட 8 நிமிஷம் 9 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபி இது நல்லாவே திக்காகி வந்துருச்சு. இது கூட மிச்சம் இருக்கிற நெய்யும் நீங்கள் சேர்த்துக்குங்க. 1/4 கப் வரைக்கும் நெய் சேர்க்கலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 4 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் கூட நெய் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கிட்டத்தட்ட 10-12 நிமிஷம் 13 நிமிஷத்துக்குள்ளறையே இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வேண்டாம். இப்போ பாருங்கள், அந்த அடியில் வந்து லேசாக ஒரு மாதிரி பபுள்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் ஒரு தட்டில் நெய் தடவுன தட்டில் போட்டுடுறோம். நெய் தடவுன தட்டில் போட்டிங்கன்னா அடுத்தது எடுக்க ஈஸியாக இருக்கும். போட்டுட்டு இமிடியேட்டாக இந்த மாதிரி அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா சீக்கிரம் இது. இப்போது 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு பின்பக்கம் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அந்த ஸ்பூனால் முடிஞ்ச அளவுக்கு மேலெல்லாம் வந்து ஸ்மூத்தாக்கி விட்டுருங்க. இந்த பர்ஃபி வந்து அந்த அளவுக்கு நம்ம மில்க் பவுடர் சேர்த்து செய்கிற மாதிரி ஸ்மூத்தாலாம் இருக்காது, கொஞ்சம் மேடு பள்ளமும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது தேங்காய் கடலை மாவு இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இல்லாமல் தான் இருக்கும். மேலே வந்து முந்திரி பருப்பு சும்மா நான் ஒரு அழகுக்குன்னு சொல்லலாம், இல்லை டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன் சும்மா மேலே. இப்போ வந்து 1 கத்தியில் நெய்யை தடவிட்டு 2-3 நிமிஷம் அது வந்து லேசாக செட் ஆனதுக்கப்புறமா துண்டு போட்டுருங்க, போதும் லேசாக. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அழுத்தி போட்டுக்கலாம். இதில் முந்திரி பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டதுனால கொஞ்சம் துண்டு போடும்போது கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், துண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட முந்திரி பருப்பு மேலே தூவி விட்டுடலாம். இல்லை 1 கேக்குக்கும் 1 முந்திரி பருப்பு கூட வச்சிடலாம். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்துருங்க. இதில் நிறைய சைடில் உள்ள பீசஸ்லாம் பசங்க சாப்பிட்டாங்க, ஓகேவா. இதான் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊர் ஸ்டைலில், அதாவது இந்த மில்க் பவுடர் சேர்த்து அப்படியே ரொம்ப சாஃப்டான பர்ஃபியாக இது இருக்காது, நல்ல சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.